இந்த கடிகாரம் மணி 9 காட்டுது, ஆனா 2 மணி தான் அடிக்குது. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்க. ஒண்ணே இத யாராவது எம்எல்ஏக்கு பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான். ஐயோ என்னங்க இது, கடிகாரத்து கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. எம்எல்ஏன்னு சொன்ன உடனே கண்ணாடி கூட தூள் தூளா போயிடுது பத்தியா. ஆமா இது யார் உடைச்சிருப்பாங்க தெரியலீங்களே. வீராசாமே, சமையல் வீராசாமே, ஏப்பா அந்த கடிகாரத்துல கண்ணாடி உடைஞ்சிருக்குத, நீ தானே உடைச்ச? எனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நானே இப்பதானே வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த பாருங்க, அந்த கடிகாரத்தை நம்ம முதலாளியோட அரும மச்சன சாட்சா காமுச்சமா உடைச்சிருக்கணும். அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன், அவனுக்கு என்ன மூளை கோளாரா? மூளை கோளாரா இருந்தாதான் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாமே. இது ஆஸ்பத்திரியிலயும் சேர்க்க முடியாத, வீட்லயும் வச்சு பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான கேசுங்க. என்ன மாதிரிய ராமு எதை பாக்குறாரோ, தானும் அதுவாவே மாறிட்டதா நினைச்சு சதா கனவுலகத்திலேயே மறந்துகிட்டு இருப்பாரு. முந்தா நாள் பாருங்க, அடுப்படிக்கு வந்தாரு, அங்க இருக்கிற அனுமார் கேலண்டரை பார்த்தாரு, தானும் அனுமாராவே மாறிட்டதா கனவு காண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அடுப்புல இருந்த கொள்ளிக்கட்டையை எடுத்துக்கிட்டு ராவணனை எரிக்கிறதா நினைச்சு என்னையே எரிக்க பார்த்தாரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, எனக்கே ஒன்னு அசப்புல பார்த்தா ராவணன் மாதிரிதான் இருக்கு. பாருங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டிரைவர் நாகப்பன கேளுங்க. ராம விஷயத்துல நீங்க சந்தேகமே பட வேண்டாங்க, அவர் பகல் கனவு காண்றவர் தான். இந்த ஜித்து சொல்லிவிட்டா ஒண்ணு விட்ட தங்க, அவ செத்து போயிட்டா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தப்ப வந்து தூரத்து உறவுல நான் மாமா ஆகணும், வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தூரத்து உறவா இருக்கிறதுனாலதான் எங்க ராமாவத்தான பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த வீட்டுல எந்த பொருள் உடைஞ்சாலும் அது காரணம் அவர்தான். அந்த கடிகாரத்து கண்ணாடி உடைச்சதும் அவராத்தான் இருக்குப்பா. விரசமே, விருந்தாளி மாமா, பொண்ணு எல்லாரும் வாங்க, வாங்க வாங்க வாங்க. எனக்கும் எங்க அண்ணிக்கும் ஒரு பந்தயம். என்ன? அதாவது மதிப்பு கூட என் அத்தான் ராமு அவர்கள் வேலையை சேர்ந்து இன்னைக்கு 6வது நாள். ஏற்கனவே 5 இடத்துல வேலை பார்த்து கனவு காந்த பழக்கத்தினால அத்தனை வேலையை விட்டுட்டு 4வது நாள் வீட்டு வந்துட்டேன். அது பாருங்க ஸ்கோர்போர்டு. எந்த பக்கம் சேர்ந்தா ஜெயிக்குமோ பார்த்து சேருங்க. நீ ஊரை சுத்திட்டு வர்றியா இல்ல ஃபேக்டரியில இருந்து வர்றியா? ஃபேக்டரியில இருந்து தான் வர்றேன். இங்க இருந்துடா, உனக்கு ஆரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. உனக்கு எவ்வளவு திருஷ்டி தெரியுமா? திருஷ்டி எல்லாம் திருஷ்டி சுத்தரையா உன் தம்பிக்கு திருஷ்டி, அது மட்டும் பத்தாது. பெரிய பூசணிக்காய் ஒண்ணு வாங்கி ரெண்டு சுத்து சுத்தி அவன் தலையிலேயே போட்டு உட. நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய கிரிக்கெட் வீரனா மாறிட்டதா கனா கண்டு பந்து வீசுறதா நினைச்சு பாட்டில் எல்லாம் உடச்சு தூள் தூளாக்கிட்டான். ஃபேக்டரியில இருந்து கணக்கு அனுப்பிச்சிட்டேன். அத்தா பல இடங்கள்ல வேலையில சேர்ந்து கனவை கண்டு வேலையை விட்டு நீக்கப்படுறது 6வது தடவை. இன்று போல் என்றும் வாழ்ந்து விரைவில் 25வது முறை டிஸ்மிஸ் ஆகி வெள்ளி விழா கொண்டாடணும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். ஆஹா, இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு நல்ல மனசுமா. அண்ணி ஆராய்ச்சி கொடுங்க, ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. பாருங்க பாவம் அத்தானுக்கு ரொம்ப திருஷ்டி, என் புத்திசாலி அத்தம். தக்கநாட்டு கடையில கடிகாரத்துல தக்கண்டு முள்ளு மட்டும்தான் இருக்கு, அதாவது செகனான் கடை இதானா? ஆமா ஐயா, நான் தான் தக்கநாட்டு. நீ முழிக்கிற மொழியிலேயே தெரியுதியா, நீ நம்ப கிராக்கிதான். என்னத்த தள்ளிட்டு வந்திருக்கிற? இதுவ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, இத்தனூண்டா கொண்டாந்துருக்க. என்னது அது? பொடி டப்பி. வெள்ளி வெள்ளி தெரியுது கொண்டா. இதுக்கு பதிலுக்கு என்ன கொடுக்குறேன்? ஐயா பொடி டப்பி இதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வேணா கொடுக்குறேன். என்னது?
சரியா போனா போகுது, ஒரு அலுமினிய கிண்ணம் குடுக்கறையா? வெள்ளி பொடிட்ட பிக்க அலுமினிய கிண்ணமா? அடச்சே உடியானே, பெருசா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி அழுத்திக்கிறீங்க. ஏவனும் அசந்த இருக்கிற நேரத்துல அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்றத சொல்றேன், நீ கேக்குறத கேளு. ஒரு ஒரு டார்ச் லைட் கொடுக்க முடியுமா? ஜயா பொடியோட கொண்டு வந்திருக்கிற, அதுக்கு வேணா பணம் கொடுத்துரு. எடுத்து பணம் எடுக்கிறேன். சை நெட்டு ஒரு பல்பு வாங்கி போட்டுக்க, வெளிச்சம் கண்ணை பறிக்கும். உன் டிரஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய மனுஷன் வீட்டுல வேலை பாக்குற மாதிரி இருக்க. ஆமா, நான் கோடீஸ்வரர் ராஜசேகர் வீட்டுல கார் டிரைவர். அப்படியா, ரொம்ப கௌரியமா போச்சு. இந்த பரியா, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு ரூபாய் கொடுத்துரு. கார்ல இருந்து பெட்ரோலை உறிஞ்சி வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு டியூபும் ஒரு டின்னும் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். என்ன சொல்றேன்? நல்ல ஐடியா தான். எதுக்கும் என் ஃப்ரெண்டு சமையல் வீராசாமிய கலக்குறேன். யாரியா நீ? சமையல என் பெட்ரோலை கலக்குற? அந்த ஆள் அரிசியோட இங்க அனுப்பியா? ஒரு படி அரிசிக்கு ஒரு ரூபாய் கொடுத்துறேன். இந்த பாரு, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பொழுது விடிஞ்சா அந்த வீட்டு கேட்டாண்ட நான் நிப்பேன் பணத்தோட. நீ ஆளு கிட்ட பெட்ரோலையும் அரிசியும் அப்படியே அனுப்பணும். காது காது வச்ச மாதிரி வியாபாரத்தை முடிச்சுக்கும். ஆள் வருது ஆள் வருது, நகர நகர தப்புக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாப்பா பண்ணது பூரா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். யார் உளறினாலும் நான் அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏமா, நீ தானே செகண்ட் ஹேண்டு? பல்ல உடப்பேன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகலன்னா அதுக்கு எம்பல்ல உடைக்கிறேன். அது இல்லம்மா, இங்க தாயார் தகப்பனார் தவிர மத்தது எல்லாமே உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கும்ன்றாங்களே, வாஸ்தவம் தானே? நீ சொல்றது அந்த காலையா? இப்ப உனக்கு தாய் என்ன விலைக்கு வேணும், தகப்பன் என்ன விலைக்கு வேணும்? ஐயோ, அவன் சோத்து கிடைக்கிற லாட்டரியில தாயார் தகப்பனாரையும் விற்க ஆரம்பிச்சுட்டானா? ஆஹா, இதத்தான் பசுமை புரட்சின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பொடி டப்பி ஒண்ணு வேணும். உனக்கு என்ன, வெள்ளியில வேணுமா? இன்சியல் அடிச்சது வேணுமா? இன்சியல் அடிக்காதது வேணுமா? இனிஷியல் அடிச்சதாவே இருக்கட்டுமே. என் இனிஷியல் வி எம். அப்படியா? சுமனியா கண்ட்ராரி உக்கார். நீ கேட்ட இன்சியல் இருக்க அந்த அப்படி ஐயோ, இது என் பொடி டப்பியாச்சே? என் பொடி டப்பியா எடுத்து எங்கிட்ட வேலைக்கு வைக்கிறேன் நீ? இது எப்படி உங்ககிட்ட வந்தது? உன் பொடி டப்பியா இருந்தா என்ன, நம்ம பெருசா கத்துறியா? என் செகண்ட் ஹேண்டு. இப்ப போலீஸ் கூப்பிடுற மாதிரி நான் கூப்பிடுறியா? நீ போலீஸோட வர்றேன்னு என் கஸ்டமருக்கு ஒரு இண்டு கொடுத்தா போதிய? உன் மொழிய தோண்டி கொண்டாந்து என் கையில கொடுத்து அதுக்கும் காசு வாங்கி போயிடுவாங்க. அப்ப என் ரெண்டு மொழிக்கு சேர்த்து என்ன விலை போட்டு கொடுப்ப? நீயே கழிச்சு கொடுத்துறேங்கிறியா? இது அப்படி ஒண்ணு வேலைக்கு போகாதியா? நல்லா பார்த்து சொல்லு, ரெண்டு மொழியும் பெருசு பெருசா இருக்க. சரி சரி, அது இருக்கட்டும். முதல்ல அந்த பொடி டப்பி. ஆஹா, இந்த பொடி டப்பி இருக்குதே அப்பல் வெள்ளியா? ஆமா, பார்த்தாலே தெரியுது நல்ல அந்த காலத்து வெள்ளி. இதை செய்யறதுக்கு கூலி மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்கு தெரியுமா? இருக்கு, ஒரு 30-35 ரூபாய் இருக்கும். 35 ரூபாய் தான் கொடுத்தது. இந்த விஎம் எழுதி இருக்க, இதுக்கு மட்டும் தனியா ரேட். ஆமா இருக்கும், அது நல்லா அழகா கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்க விஎம். அதுக்கே ஒரு 15 ரூபாய் கூலி கொடுக்கலாம். இதுல இருந்து பொடியை எடுத்து போட்டா ஐயோ என்ன சுகமா இருக்கும், என்ன சுகமா இருக்கும். அப்ப இந்த பொடி டப்பி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்ப கிடைக்காது இந்த மாதிரி. ஆமா, இதுக்கு என்ன விலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? ஒரு 60 ரூபாய் கொடுக்கலாமா? 60 கூலி 60 ஆயிடுமே, ஒரு 80 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். 80 ரூபாய், அதுக்கு மேல கேட்க கூடாது. நல்லா நான் தேடின மாதிரியே கிடைச்சிருக்கு எனக்கு. ஐயோ, ஏன் பொடி டப்பி எடுத்து என்கிட்டயே வரைக்கும் பேசி அதை பத்தி அப்படி இப்படி எல்லாம் பேசி எனக்கே வரைக்கும்